ஹே ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் என்ன நடக்க ஒன்லைனர் பார்த்தோம்னா ஒரு கொலகார கேங்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி படம் வாங்கிடுது அந்த படத்தை திரும்ப கெட்டாதனால அந்த கொலகார கும்பலுமே எல்லாத்தையுமே கொண்டுறாங்க லாஸ்ட் அந்த ஃபேமிலியோட ஒரு குட்டி பையன் மட்டும் தான் இருக்கான் இப்போ அந்த குட்டி பையனே எப்படியாவது தூரத்துல இருக்கிற நம்ம பேமிலிட்ட வந்து நம்ம மகனை வந்து ஒப்படைச்சிடணும் இவனோட அம்மாவுமே போயிட்டு ஒருத்தன்ட்ட வந்து உதவி கேட்கிறாங்க அவனுமே போயிட்டு அந்த குட்டி பையனை ஒப்படைச்சானா இல்லையா இல்ல அந்த இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா நம்ம பாக்க போறோம் வளவலன்னு பேசாம நம்ம டேரக்டா இந்த படத்துக்குள்ள போயிடலாம் இந்த படத்தை பாக்கிறது முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க ஸ்டார்டிங்ல மிகில் ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க இவனுமே உட்காந்து அப்படியே ஹோம் ஒர்க் எழுதிட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கான் இப்ப இந்த குட்டி பையனோட அம்மாவுமே அப்படியே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பேர் வந்து ரோசா அப்ப ரோசாக்குமே வந்து ஃபோன் வருது அந்த ஃபோனை எடுத்து பேசும்போது தான் தெரியுது இங்க பாரு ரோசா நீ இன்னும் கொஞ்ச நேரம் கூட அந்த இடத்துல இருக்காத நீ எப்படியாவது வீட காலி பண்ணிட்டு போயிரு நம்ம பணம் கொடுக்காதனால கார்டலுமே நம்மளை வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான் நீ எப்படியாவது போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதாவது போன்ல பேசுறது யாருன்னு பார்த்தோம்னா ரோசாவோட அண்ணன் தான் பேசுறது இப்ப ரோசாவும் அவளோட மக மிகிலும் வந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ரோசாவோட அண்ணன் சொல்லியிருப்பேன் இல்ல அவனையுமே ஒரு பிரிட்ஜு கீழே கட்டி தொங்க விட்டு அவனையுமே பிரி பிரின்னு பிரிச்சிருக்காங்க ஏற்கனவே இப்போ எப்படியாவது இவங்கள கண்டுபிடிக்கணும் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து காசு வாங்கணும் அவனோட போனையுமே எடுத்து லாஸ்ட் யார் யாருக்கெல்லாம் கால் வந்து பாக்குறாங்க அப்பதான் தெரியுது இவரோட தங்கச்சி ரோஸாவுக்கு வந்து கால் பண்ணிருக்கான்ட்டு இப்ப இவ்வளவு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அந்த இடத்த விட்டு அவனையுமே கொண்டுட்டு கிளம்புறாங்க இப்ப இப்படி அங்க கட் பண்ணிட்டு பாத்தோம்னா இங்க படத்தோட டைட்டில் தான் போட்டு காமிக்கிறாங்க த மார்க்ஸ் மேனுங்கிறத ஆக்சுவலா இப்பதான் படமே ஸ்டார்ட் ஆக போகுது யாருமே மிஸ் பண்ணிங்க ஃபுல்லா பாருங்க இப்போ உள்ள போயிர்லாம் இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட பேர் என்னதுன்னா ஜேம்ஸ் கான்சன் நம்ம கான்சென்னு வச்சுக்கலாம் இப்போ அவருமே அங்க ஸ்கோப் போட்டு அப்படியே அங்க உள்ள நரிகளை எல்லாத்தையுமே வந்து கொன்றுக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க பக்கத்துல போயிட்டு என்னடான்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த நரி வந்து இவர் உலத்த மாடை வந்து கொன்னு இருக்குது இப்ப நம்ம ஹீரோமே என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படியே கான்சன்மே பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க பார்டர்ல அதாவது நம்ம ஹீரோ இருக்கிறது மெக்சிகோ பார்டர் அந்த பார்டர்ல நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அங்க உள்ள போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது கழுகு பருந்து கூட்டினா எல்லாமே வந்து வானத்துல நல்லா பறந்துகிட்டு இருக்குது என்னடான் பக்கத்துல போய் பார்க்கும் போதுதான் தெரியுது இப்போ நிறைய பேர் கூட்டமா நடந்து போனாங்க பாத்தீங்களா அதுல ஒருத்தனுக்கு மட்டும் காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவனையுமே அதே இடத்துல விட்டுட்டு அப்படியே போயிடுறானுங்க இப்போ நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அங்க உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இப்ப எப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அவனோட வீட்டுக்கு வந்துட்டு அவனோட நாட்டு கொடியுமே வீட்டுக்கு முன்னாடி வந்து பறக்க விட்டுருப்பான் அதையுமே கழுவிட்டு இருக்கும்போது போது ரொம்பவுமே வேகமா ஒரு கார் வந்துட்டு அந்த காருக்குள்ள இருந்து கார் நியம்னு ஒருத்தர் இறங்கி வந்துட்டு நம்ம ஹீரோ டைமே கான்சன் நீங்க வந்து ஏற்கனவே பேங்க்ல வாங்கின காசை வந்து கட்டணும் ரியல் எஸ்டேட் வாங்கினீங்க ஆனா காசு வந்து இன்னும் இப்போ வரைக்கும் கெட்டவே கிடையாது நீங்க கெட்டலன்னா நாங்க ஆறு மாசத்துல ஏலத்துக்கு விட போறோம் அந்த ஏலத்துல எவ்வளவு பேரு வந்து அதிகமான காசு தர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க இது வித்துருவோம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை பார்த்தா நம்ம

நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அவனும் திருப்பி கேக்குறான் நான் உங்களை கேக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட பொண்ணுமே வந்து சொல்றா ஆமா ஆர்மில நேர்மையா உழைச்சு இன்னும் பிரயோஜனம் நேர்மையா உழைச்சேன் இப்ப போயிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் வாங்க போனேன் இப்ப அதுவும் போக போகுது அதே மாதிரி என்னோட ஒய்ஃபும் வந்து ஆல்ரெடி போயிட்டா இப்ப கொஞ்ச நேரத்துல இன்னும் என்னோட வீடும் போயிடும் தான் நேர்மையா உழைச்சாலும் பேங்க் என்ன கேக்குறான் உன்கிட்ட பணம் இருக்கான்னு கேக்குறான் ஆர்மியில வேலை பார்த்தா அதுல வேலை பார்த்தா இதுல வேலை பார்த்தாலும் கேட்கவே மாட்டான் மதிக்கவே மாட்டான் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோனியுமே இவருக்கு ரொம்ப போதை ஏறி போச்சு

கும்பலுமே கார்ல வரத பார்த்து அந்த வழி கட்டுறவனுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மாரி நீங்க போய்க்கோங்க ஏன்னா கார்டல் வரான் அவன் பார்த்தோம்னா நம்மள உயிரோட விடவே மாட்டான் சாகிறதுக்கு நாள் கிடையாது வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரோசாவை பார்த்து சொல்றான் ஆனா ரோசாவுமே நீ எவ்வளவு நாளும் காசு வாங்கிக்கோ ஆனா எனக்கு அந்த வழியை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான் எனக்கு காசும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அந்த இருக்கு பத்தியா ஒரு செடி அதுக்கு தான் வந்து ஒரு டோர் இருக்குது அது வழியா நீங்க தப்பிச்சு போய்க்கோங்க இதுக்கு மீறி என்ன ஆளை விடுங்கடா சாமின்ட்டு அவனுமே துண்டக்கான துணியை காணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் சரி நம்ம தான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் ரோசா ரோசா ராஜாவோட மகன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு மெக்சிகோ பார்டர்லயுமே போறாங்க அங்க வேலியா போட்டு இருக்குது அதுல வழியுமே கண்டுபிடிச்சு அந்த ஒரு குட்டி பையனுமே வந்து வெளியே போயிடறான் இப்போ ரெண்டாவது ரோசாவுமே வந்து வெளியே போகும்போது அவளோட காலுமே அந்த கம்பில சிக்கி ரத்தமா வந்துருது இப்போ அங்க இருந்து எப்படியாவது புழைச்சா போதுன்னு ரெண்டு பேருமே போறாங்க கார் ரொம்பவுமே வேகமா வந்துட்டு அந்த குட்டி பையனுக்கு முன்னாடி நிக்குது அவனுமே மிரண்டு போயிடறான் என்னடா எப்படி வந்து நிக்குதுன்ட்டு அவனுமே உத்து பார்க்குறான் கார்ல யாருன்ட்டு அது வேற யாரும் கிடையாது நம்மளோட ஹீரோ கான்சன் தான் நிக்கிறாரு கார்ல இவங்கள பார்த்ததுமே ரோசாவும் ரோசாவோட மகனும் ரெண்டு பேருமே வந்து வேகமா ஓடுறாங்க இத பாத்துட்டு ஏ எங்க போறீங்க இவ்வளவு வேகமா எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க இங்க இருந்து நீங்க பைபாஸ் போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது இப்ப எல்லாம் போக மாட்டீங்க வெயிட் பண்ணுங்க நான் பார்டர் போலீஸ்க்கு வந்து கால் பண்றேன் அவங்க வந்து உங்களை கூட்டி போவாங்க பத்திரமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்றான் ஆனா இத பார்த்துட்டு ரோசாவுமே இல்ல இல்ல நீங்க பார்டர் போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண வேணாம் நீங்க யாருக்குமே கால் பண்ண வேணாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நாங்க சாகுறதுக்கே வந்து அது ஒரு முடிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன் ஆனா எனக்காண்டி இந்த ஒரு மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த நேரத்துல அந்த காதல் பாத்தீங்களா அவனுங்களுமே அங்க வந்துடுறாங்க அந்த வேலி பக்கத்துல அதாவது பாடருக்குள்ள நம்ம ஹீரோவும் பாடருக்கு வெளியே அந்த காதல் பாத்தீங்களா அவங்களும் ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க இப்ப இத பார்த்ததும் கிளவா நீ யாரு அவ எங்களுக்கு சொந்தமானவா அவ எங்கிட்ட வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கா அவள மரியாதை எங்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கற மாதிரி சொல்றான் இத பார்த்த கான்சனுமே அதாவது நம்ம ஹீரோ தான் சொல்றேன் அவனுமே நல்லா கேட்டுக்கோ தம்பி அவ வந்து எங்க பாடுக்குள்ள இருக்காங்க இவங்கள வந்து போலீஸ்ல வந்து நான் ஒப்படைச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ என்னமும் பண்ணிக்கோ அப்படிங்கற மாதிரி சொல்றான் அப்ப காட்

ஜாக்சனும் கூட இவ்வளவு அழகான பேர் வச்சிருக்க மாட்டாங்க ஜாக்சன் ஆனா அந்த டாக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா பேர் வச்சவங்க எவ்வளவு பெரிய மனசா இருக்கும் இப்ப இவங்க எல்லாருமே கார்ல ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்கும்போது போது அந்த கார் சொல்லியிருந்தல அவனுமே அந்த ஓட்ட வழியா வெளியே வந்து நம்ம ஹீரோவோட கார்லயுமே வந்து ஏறிக்கிறான் இப்ப இவங்களுமே ரொம்பவுமே வேகமா போயிட்டு இருக்காங்க ஃபாஸ்டா சரி இங்க உள்ள வாக்கி டாக்கி எடுத்து நம்ம போலீஸ்காவது இன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தா அந்த வாக்கி டாக்கில ஃபுல்லட் பட்டு அதுவுமே வந்து பழுதாயிருச்சு இப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது போது ஜன்னல் வழியா அந்த ஒரு கார்டலுமே நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சிடறான் என் கழுத்தியடா பிடிக்கிறேன் ரொம்பவுமே வேகமா

குண்டு பாஞ்சி அவளுமே அந்த இடத்துல வந்து துடி துடிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப அந்த ரோசாவுமே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருங்க எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சிக்காகோல எங்களோட ஃபேமிலி வந்து இருக்காங்க அவங்க கிட்ட என்னோட மகனை மட்டும் ஒப்படைச்சிருங்க இங்க இருந்தாங்கன்னா அந்த காடலோட கும்பல் வந்து என் மகனை வந்து கொண்டுருவாங்க இவன் ஒரு குட்டி பையன் கூட பார்க்க மாட்டாங்க அதனால எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இறந்து போயிடுறா இதை பார்த்து அவனோட மகனுமே ரொம்பவுமே குட்டி பையன் ஏங்கி ஏங்கி அழுகுறான் அப்போ அன்னை இணைட்டுமே அங்க எல்லா போலீஸ்காரனுமே வந்துடுறாங்க வந்ததுமே நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்து ஆல்ரெடி ஒரு போலீஸா தான் இருக்கான் அதாவது

கிடையாது அப்படின்னு சொல்றான் ஆனா நம்ம ஹீரோவுமே எதுவுமே கண்டுக்காம அவனுமே கார் எடுத்துட்டு ரொம்பவுமே வேகமா குழம்பு போயிடுறான் இப்போ அப்படியே போயிட்டு செக் போஸ்ட் பக்கத்துல நிப்பாட்றான் அங்கேயுமே வந்து வேலை எல்லாமே முடிஞ்சதும் அவனுமே கார் ஸ்டார்ட் பண்ண போகும்போது அந்த காருக்குள்ள ஒரு கட்டப்பை இருக்கிற மாதிரி பாக்குறான் அது வேற யாரு கட்டப்பையும் கிடையாது ரோசான்னு சொல்லியிருப்பேன்ல இறந்து போனால அவரோட கட்டப்பை தான் என்னடான் பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய கட்டு பணம்லாம் இருக்குது இவ்வளவு பணத்தை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுமே இவன் நல்லவள கெட்டவளா இவ நம்ம உதவின்னு ஹெல்ப்னு வேற கேட்டா அது நிறைய பணம் கொடுக்குறேன் வேற சொன்னா இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கான் இப்போ அவனுமே அந்த இடத்த விட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்ப போகும்போது மண்டைக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்குது என்ன காப்பாத்துங்க என் மகனை எப்படியாவது வந்து சிகாக்கோல இருக்கிற ஃபேமிலி கிட்ட வந்து விட்டுருங்க இப்படி எல்லாம் சொன்னது மண்டைக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்குது இத பார்த்துட்டு சரி அவ நல்லவளாதான் இருப்பா அப்படின்ட்டு காரையுமே அங்க உள்ள பார்ட் ஸ்டேஷன் சொல்லிருப்பேன் பாத்தீங்களா அங்கேயுமே நிப்பாட்டிட்டு அவனுமே உள்ள போயிட்டு அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்டயுமே இங்க பாருங்க நான் அந்த குட்டி பையன்ட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் இல்ல சார் பேசுறதுக்கு வந்து அலோட எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் இங்க பாருங்க நான் என்னோட பொண்ணு சாரா கிட்ட வந்து பேசிட்டேன் நீங்க வேணா கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி

சரி ஓகே சாப்பிடுறேன் அவனுமே சாப்பிடுறான் இதுதான் நல்ல புள்ளை அழகு அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் திரும்பவும் அந்த இடத்த விட்டு அப்படியே கார்ல கிளம்புறாங்க இப்போ ஒரு பெட்ரோல் பல்க்குல போயிட்டு நிப்பாட்டிட்டு வண்டிக்குமே பெட்ரோல் போட்டுட்டு அங்க உள்ள ஒரு கடைக்குமே போயிட்டு இங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி மேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் மேப்பா என்ன மேப் அதாவது அட்லஸ்னு சொல்வாங்கல்ல அந்தது வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஓ அதுவா அங்க பாருங்க சார் அங்க இருக்கா என்னன்னு தெரியல ஏனா இப்போ எல்லாத்துக்கும் மொபைல் வந்துருச்சு இல்ல அதனால மொபைல்லயே வந்து மேப் பாத்துக்கறாங்க இருந்தா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நல்ல நேரமா என்னன்னு தெரியல அங்க ஒரு அட்லஸ் புக் இருக்குது அதையுமே

நாட்டுக்குள்ள இருக்க கூடாது எங்க பார்டருக்குள்ள இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணேன் மிச்சபடி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பெட்ரோல் போடுற இடத்துல இருந்து நம்ம ஹீரோவே வந்து நம்ம ஹீரோட பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி பேசிருப்பாள் இவன் கால் பண்ணி பேசினதை ட்ராக் பண்ணி அந்த ஒரு கார்டிலுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு அதே இடத்துக்கு போயிட்டு அங்க உள்ள பொண்ணு டைம் வந்து கேக்குறாங்க இங்க பாருங்க இங்க ஒரு வயசான கிழவை வந்து வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா அந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேங்குது அப்படிலாம் யாரும் வரல இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா இதை பார்த்துட்டு அதே இடத்துல அவளையுமே சுட்டு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ரொம்பவுமே வேகமா கிளம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோமே ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடல வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார்டலோட ஆளுங்களுமே வந்து அந்த பெட்ரோல் டேங்க் இன்ஜின்லயே வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க அதனால லீக் ஆனதுனால அந்த ஒரு இன்ஜினையுமே வந்து சரி பண்றதுக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க இப்போ இவங்களுமே போயிட்டு இந்த மாதிரி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க உள்ள மெக்கானிக்கருமே வந்து நல்லா கேட்டுக்கோங்கப்பா இத வந்து புதுசு தான் வந்து மாத்த முடியும் புதுசு மாத்துறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதனால இப்போ மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல

அடல்ட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க அந்த காசை வந்து கெட்டல அதனால எங்க மாமா வந்து துரத்துனாங்க அதே மாதிரி எங்க மாமாவை கொள்ளவும் செஞ்சுட்டாங்க அதனால எங்க மாமா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பிச்சு போயிருங்க இல்லைன்னா உங்களையும் கொண்டுருவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணாங்க அதனால தான் நாங்க தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ தான் நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து புரிஞ்சுக்கிறான் சரி அது ஓகே உங்க அப்பா என்ன செய்யறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் எங்க அப்பா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாரு அப்படியே மாதிரி சொன்னதும் சரி ஓகே ஓகே பாத்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி நீங்க இங்கே இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனுமே வந்து ரெஸ்டம் இடத்துல போய் தூங்கிட்டு இருக்காரு நடந்து போயிட்டு இருக்காங்க

மகனா அப்படின மாதிரி கேக்குறாங்க அது என்னோட மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு கார்ல ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது மேப்பையுமே பாத்துக்கிட்டு இருக்கான் இவனால வண்டி ஓட்டிட்டு மேப்பையும் பாத்துக்கிட்டு எல்லாம் ஓட்ட முடியாது அதனால அங்க உள்ள குட்டி பையன் டைமே இங்க பாரு இந்த மேப்ல கரெக்டான வழியை வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மேப்ப வந்து அவன்கிட்ட கொடுத்துறான் அந்த குட்டி பையனுமே வாங்கி இந்த இடத்துக்கு தானே போறான் அப்படின்ட்டு அங்க உள்ள ஒரு லெட் எடுத்து அந்த ஒரு இடத்தையுமே கரெக்டா மார்க் பண்ணிடுறான் இப்போ இந்த ஒரு மேப்பை வச்சு அவங்களுமே ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க அந்த சிக்காகோங்கிற இடத்துக்கு இப்படியே பாஸ்டா போய்கிட்டு இருக்கும் இருக்கும்போது ரெண்டாவது தடவை வந்து மெக்கானிக் ஷாப்லயுமே வந்து கார்டு ஏடிஎம் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிருப்பான் அந்த இதுமே வந்து இவங்க எங்கெங்க எல்லாம் போறாங்கறத நம்ம கார்டலோட மெம்பர்ஸ் வந்து நிறைய செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து மெசேஜ் போயிருது அப்ப அவனுமே வந்து இங்க தான் இருக்காங்கறதையுமே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுறான் இவன் சென்ட் பண்ணி விட்டதையுமே வந்து கார்டலோட அடியாளங்க எல்லாருமே வந்து பாத்துறானுங்க பார்த்துட்டு கார்டல் இங்க பாருங்க அவங்க இன்னும் நம்ம இருந்து இருபது மைல் தூரத்துல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்டல் வந்து ஃபோன் தான் பண்றான் ஆனா அந்த சீனை காட்டவே மாட்டிருக்காங்க இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஹீரோவுமே கார்ல போய்கிட்டே இருக்காங்க இப்படியே போயிட்டே இருக்கும் போது அந்த ஒரு குட்டி பெண்ணுமே கேக்குறான் இங்க பாருங்க இந்நேரம் உங்ககிட்ட போன் இருந்தா இந்நேரம் எப்போ போய் சேர்ந்துருக்கலாம்ல குழம்புறதுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் உங்ககிட்ட எதுக்காக வந்து ஃபோன் இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குற அந்த ஒரு குட்டி பெண்ணுமே ஆமா ஃபோன் இருந்தா அவங்ககிட்ட பேசணும் இவங்ககிட்ட பேசணும் அதை நோண்டணும் இதை நோண்டணும்ட்டு நேரம் தான் வேஸ்டா போகும் அதனால தான் நான் ஃபோன் வச்சுக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே ரொம்பவுமே வேகமா போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல இவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே வளச்சிடுறாங்க அப்படியே வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு போலீஸ்காரங்களுமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்துக்குமே உன்னோட லைசென்ஸ் எடு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அவனுமே லைசன்ஸ் எடுத்து காமிக்கிறான் நெக்ஸ்ட் எதாவது கன் இன்னு வச்சிருக்கே அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க ஆமா முன்னாடி ஏண்ட ஒரு பிஸ்டல் இருக்குது பின்னாடி ஒரு பெரிய கன் கிடக்குது அப்படிங்கற மாதிரி சொல்றான் ஓ கன்னலா வச்சிருக்கீதியா ஆமா கன்னு வச்சிருக்கேன் அதே மாதிரி அதுக்கான சர்டிபிகேட் அதுக்கான கார்டு எல்லாமே வந்து ஏண்ட ப்ரூஃபோட இருக்குது நான் வந்து தற்காப்புக்காக தான் வாங்கி வச்சிருக்கே அப்படிங்கற மாதிரி சொல்றான் சரி அந்த கன்னலா எடு அப்படினு அந்த ஒரு கன்னையும் எடுத்து அவங்க டிக்கிக்குள்ள வச்சிராங்க அதாவது அந்த போலீஸ் காரோட டிக்கிக்குள்ள வந்து வச்சிராங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்க பாரு நீ இங்கேயே இரு நான் போயிட்டு அந்த குட்டி பையன்ட்ட வந்து பேசிட்டு வந்தறேன் அப்படி அந்த ஒரு போலீஸ்காரனு போறான் அவனுக்கு அப்ப போனு வருது அந்த குட்டி பயணிட்டு பேசுன மாதிரி தெரியல பேசிகிட்டு இருக்கான் இதையுமே நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கான் இப்போ அந்த நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு கார்ல இருந்து இறங்கு இப்போ நீ உன் காரில போயிட்டு நானே உன்னை மாதிரி இப்போ நம்ம ஹீரோவுமே கூப்பிடறேன் சரி ஓகே நீங்க எனக்கு கீ குடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஏசிலாம் போட்டு விட்டுட்டு நான் கொஞ்சம் கார்ல வந்து இருப்பேன் பையன் வேற எதுவும் பேசல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் என்னது என்ன பேசலான்னு கேட்கற அப்படி மாதிரி கேக்கும்போது இல்ல குட்டி பயணம் பேசணும் சொன்னே எதுவுமே பேசல எனக்கு தெரிஞ்சு அதனால தான் கேட்டேன் அப்படின மாதிரி சொல்லிட்டு ஆளு nume போலீஸ்காரன் அப்படியே போகும்போது அப்ப நம்ம ஹீரோ nume கேக்குறாங்களை காட்டி குடுக்கிறதுக்காக அவனுங்க உங்கட்ட எவ்வளவு அமௌண்ட் குடுதனங்க அப்படிங்க மாதிரி கேக்கும்போது அந்த ஒரு போலீஸ்காரன் டென்ஷன் ஆயிட்டான் அவண்ட உள்ள கன் எடுத்து ஷூட் பண்றதுக்காக எடுக்கறான் அப்போ நம்ம ஹீரோவோட நாய் ஜாக்சன் சொல்லி இருப்பேன் பாத்தீங்களா அது அந்த போலீஸ்காரன் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ஹீரோ nume அவனை அடிச்சி போட்டுட்டு இருக்கா இத பார்த்துட்டு அந்த ஒரு குட்டி பையன் மகிளு வேமா இறங்கி வரா அப்ப போது அந்த மேப்னு சொல்லிంద பாத்தீங்களா அந்த மேப்பு nume வண்டியில இருந்து இப்போ அவன் இறங்கி வரத பாத்துட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே அடிச்சு போட்டுட்டு இவங்க மூணு பேருமே வந்து கார்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க இவங்க போன அடுத்த செகண்ட் அந்த ஒரு கொலகார கும்பலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே மயக்கத்துல இருக்கா அவனையுமே எழுப்பி விட்டு அவனை நிப்பாட்டி தான வைக்க சொன்ன அவனை எங்க விட்டு அப்படின்னு சொல்லி அவனையுமே வந்து அதே இடத்துல சுட்டு போட்டுறாங்க இவங்க பேசுறதா இருக்கட்டும் சுடுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையன் மிகுல் சொல்லி இருந்தால இவங்க ரெண்டு பேருமே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம இங்க இருந்து போகணும் இங்கே இருக்க கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் ரொம்பவும் வேகமா போயிட்டு இருக்காங்க இவங்க எங்க இவ்வளவு வேகமா போறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க கண்ணே கிடையாது சுத்தமா அதனால கண் வாங்குறதுக்காக தான் போறாங்க இவங்களுமே அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து கண் வாங்கிட்டு இருக்கான் ஆனா புல்லட் வாங்குறதுக்கு அவன்கிட்ட உள்ள ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேக்குறாங்க நம்ம ஹீரோவுமே வந்து கொடுக்குறான் ஆனா இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு இப்பவே வந்து புல்லட் தேவைப்படுது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்க முடியும் அப்படி மாதிரி சொல்றான் இங்க பாருங்க நான் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் எனக்கு தற்காப்புக்காக தான் நான் இந்த புல்லட்டை வச்சிருக்கேன் நான் ஒரு எக்ஸ் ஆர்மி

தேவையான சாப்பாடா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்க பக்கத்துல உள்ள ஒரு ரூம் எடுக்கிறதுக்காக அங்கேயுமே வந்து போய் கேக்குறாங்க அப்ப அங்க உள்ளவங்களுமே சரி ஓகே நீங்க அந்த ரூம்ல போயிட்டு தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்குமே டாலர் கேக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோமே அவன் உள்ள ஏடிஎம் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணலான்னு போறான் சரி இதை பண்ணக்கூடாது இதனால தான் எப்படியோ கண்டுபிடிச்சு வராங்கன்ட்டு அவன் உள்ள காசையுமே எடுத்து கொடுத்துட்டு அவங்களுமே போயிட்டு ரூம்ல நல்லா தங்கிட்டு இருக்காங்க ஜாலியா இருக்காங்க ஒரே ரூமுக்குள்ள என்னடான்ட்டு நம்ம ஹீரோமே வெளியே எழுந்து வந்து பாக்குறான் சவுண்ட் கேக்குதுன்ட்டு அப்ப அந்த கார்டலோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ எல்லாருக்குமே ரூம் கேட்டிருப்பான் பாத்தீங்களா அந்த வீட்டோட ஓனர் அவனையுமே அதே இடத்துல சுட்டு கொண்டுறாங்க இத பாத்துட்டு நம்ம ஹீரோவுமே டோரை லாக் பண்ணிட்டு அந்த ஒரு குட்டி பையனையுமே கூப்பிட்டு அங்க உள்ள ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிடுறானுங்க இத பார்த்த காட்டலுமே கதவை ஓபன் பண்ணி வீட சுத்தி முத்தி பாக்குறாங்க அப்ப ஜன்னல் எல்லாம் ஓபன்ல இருக்குது இவங்க இங்கிட்ட வழியா தான் தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்ட்டு இந்த கொலகார கும்பலுமே அவங்க பின்னாடியே ஓடி போயிடுறாங்க அப்படி போயிட்டு கிடைக்காதனால அந்த ஒரு காட்டலுமே வந்து கத்துறான் இங்க பாரு கிடவா நீ என் கையில சிக்கனா உனக்கு கண்டிப்பா சுட்டு இப்படி கொண்டுருவேன்

போறத பாத்துட்டு இங்க பாரு ஃபர்ஸ்ட் நீ வண்டில ஏறு அப்படின மாதிரி சொல்றாரு சரி நான் வண்டில ஏறுறேன் அந்த பணம் இருக்குறதே ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின மாதிரி கேக்குறான் அந்த பணம் இருக்குறதே நான் இப்பதான் பார்த்தேன் அதனால தான் நான் உண்ட சொல்லல மறந்துட்டேன் சாரி மன்னிச்சுக்கோ அப்படின மாதிரி சொல்லும்போது சரி நாம இப்போ சிக்காகோக்கு போகல இல்ல என்ன கூட்டி போல இல்ல அதுக்கு நீங்க அப்படின மாதிரி கேக்கும்போது ஆமா நான் உன்ன சிக்காகோக்கு வந்து கூட்டி போல அப்படின மாதிரி சொல்றாரு சரி வா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்ச்சுக்கு போலாம் அப்படினு அந்த ஒரு வண்டியையுமே எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறாங்க இப்படியே ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு குட்டி பெண்ணுமே சொல்றான் ஜாக்சன் இறந்ததுக்கு நான் தான காரணம் என்னால

குட்டி பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு அந்த குட்டி பையனை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் வந்து சேர்த்துருவோம் யாராவது தத்தெடுத்துப்பாங்க அப்படி இல்லனா அப்படி இல்லனா சிக்காகோல இருக்கிற இவங்களோட ஃபேமிலிக்கு வந்து கால் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றா நீ எவ்வளவு நாள் வச்சிருப்ப ஒரு வாரத்துல இவனை கொண்டுருவாங்க என்னதான் வந்தாலும் அதனால நான் என்னதான் ஆனாலும் நான் தானே ஜெயிலுக்குள்ள போக பாரு நான் போய்க்கிறேன் இவனை வந்து சிக்காகோல இருக்கிற அவங்களோட ஃபேமிலி கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அதாவது நம்ம ஹீரோவுமே போனை வந்து கட் பண்ணிடுறான் இப்போ நம்ம ஹீரோவுமே அப்படியே ஷூட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த ஒரு குட்டி பையன் கையிலயுமே வந்து கண்ணை கொடுத்து நீ ஷூட் ஷூட் பண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு ஷூட் பண்றதுக்குமே வந்து கத்தலாம் கொடுக்குறான் அதே மாதிரி அந்த குட்டி பையனுமே வேற ரகமா ஷூட் பண்ணி பழகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கார்டல் கும்பல் வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ கூட அதுல இருந்து தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லியிருப்பேன்ல அந்த போலீஸ்காரங்களையுமே வந்து கொண்டு இருப்பான் நம்ம கார்டல் இந்த போலீஸ்காரனை கொண்டதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஐ வரைக்கும் வந்து போயிருது இந்த நியூஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த போலீஸ்காரங்களை கொன்னவங்கள கூடி சீக்கிரத்துல வந்து நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அங்க உள்ள ஒரு ரேடியோலயுமே வந்து நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதையுமே கேக்குறாங்க அதே மாதிரி அந்த ஒரு மேப் சொல்லியிருப்பேன்ல அந்த மேப் இந்த காடலோட காருக்குள்ள கிடக்குது இதையுமே பாத்துறான் சிக்காகோல தான் இருப்பாங்க அதே ரூட்ல ஒரு பிரிட்ஜுக்கு மேல ஒரு ரெண்டு பேர் நிக்க வச்சு இந்த நம்பர் காரு வந்தா எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் காடலுமே இத கேட்டதுமே பிரிட்ஜுக்கு மேல நின்னு ரெண்டு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோட காருமே அந்த சைடு தான் போயிட்டு இருக்குது நம்ம ஹீரோட வண்டி அங்கட்டு போறத பாத்துட்டு காடலுக்குமே கால் பண்ணிட்டு இங்க பாரு நீ சொன்ன வண்டி இங்கட்டு தான் போயிட்டு இருக்குது இதுக்கு அப்புறம் ஓ வலி நீ பாத்துக்கோவன அப்படினு அவங்களுமே இடத்தை காலி பண்ணிடுறாங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்து குருகுவளியில போலாம்னு சொல்லிட்டு அவனுமே வந்து குருகுவளி வெளியில போயிட்டு இருக்கான் அப்ப அந்த ஒரு குட்டி பையனுமே கேக்குறான் எதுக்காக நீங்க இப்படி போறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப நம்ம ஹீரோமே சொல்றான் நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் இப்படி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்ப நம்ம ஹீரோவுமே போய்கிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த கார்டலோட காருமே வந்துகிட்டு இருக்குது ரெண்டு பேருமே கரெக்டா ஒரே ரோட்ல சந்திக்க போறாங்க இவன் வரத அவன் பாத்துறான் அவன் வரத இவன் பாத்துறான் நம்ம ஹீரோவுமே இப்படி ரொம்பவுமே வேகமா போயிட்டு வளையற மாதிரி டப்புன்னு பிரேக் போட்டுறான் பிரேக் போட்டதுமே அவனுங்க காரு ரொம்பவுமே வேகமா போயிருது நம்ம ஹீரோவுமே வண்டியை வளைச்சிட்டு அவனுமே ரொம்பவுமே வேகமா போயிட்டு இருக்கான் இப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது அவனோட இன்ஜினுமே வந்து புகைய ஆரம்பிச்சிருது இப்போ ரொம்பவே வேகமா போயிட்டு ஒரு கட்டத்துல கார் அப்படியே அந்த ரோட்டை மறைச்சு அப்படி நிப்பாட்டி வச்சிடறான் நிப்பாட்டி வச்சதுமே காருக்கு பின்னாடி ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே அவனோட பெரிய கண்ணு எடுத்துட்டு ரெடியா இருக்கு அவங்க வந்ததுமே ஷூட் பண்றதுக்காக அவங்களுமே ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அந்த டிரைவரோட நெத்தி போட்டுலயே போட்டுறான் அவனோட ஸ்னைப்பரை வச்சு ரெண்டாவது அந்த காரோட டயர்லயுமே வந்து ஷூட் பண்ணிடுறான் ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் அவ்வளவுதான் காருக்கு சோழி முடிஞ்சு நாலு பில்டிங் அடிச்சு அந்த காருமே வந்து சப்பட்டையா ஆயிருது இப்ப அந்த கார்ல இருந்து நொந்து நூலா இறங்கி வர இருக்காங்க இப்ப அவங்க உள்ளவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையன் சொல்லியிருந்தா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வேகமாக ஓடி போறாங்க எங்கடா வேகமாக ஓடி போறாங்கன்னு பார்த்தோம்னா அங்க உள்ள ஒரு மாட்டு பண்ணைக்கு தான் போறாங்க அவங்களுமே உள்ள போனதும் இவங்க வரதுக்காண்டி அந்த ஜன்னல் வழியா ரிஸ்னைப்பரை வச்சு ரெடியா இருக்கான் அவங்களுமே அப்படியே பையா பையா நடந்து வராங்க இவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு அப்போ இன்னொருத்தனையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ் பண்ணிடுறான் இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு பேர் தான் இப்போ அந்த ஜன்னலை பார்த்து அவங்க எல்லாருமே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவுமே இவங்க எப்படியாவது தசை திருப்பணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட கையிலயுமே வந்து பிஸ்டல கொடுத்துட்டு இங்க பாரு முப்பது எண்ணு கரெக்டா முப்பது எண்ணி முடிச்சதுமே நீ அந்த பக்கம் ஷூட் பண்ணு இப்ப எவனாவது ஒருத்தனால எழுந்துப்பா அவனை நான் ஷூட் பண்ணி கொண்டுறேன் அப்படின்ட்டு கரெக்டா இவனுமே முப்பது எண்ணு கரெக்டா ஷூட் பண்றான் அந்த நேரத்துல இன்னொருத்தனுமே வந்து எழுந்திருக்கிறான் அதே நேரத்துல நம்ம ஈரவும் அவனை நெத்தி போட்டுல போட்டு அவனையுமே கொண்டுறான் இப்போ லாஸ்டா இருக்கிறது காடல் மட்டும்தான் தான் அவனுமே அப்படியே பண்ணைக்குள்ள வந்துட்டு அவனுமே மேல ஏறி போறான் இன்னொரு பக்கம் பின்னாடி அந்த ஒரு குட்டி பையனுமே அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல அந்த பண்ணையில இருந்து அந்த குட்டி பையனுமே கீழ விழுந்துடுறான் இதை

போது அந்த ஒரு குட்டி பையனுக்குமே வந்து பிஸ்டல்ல எப்படி ஷூட் பண்றது புல்லட் லோட் பண்றது புல்லட்டை எப்படி எடுக்கிறது எல்லாத்தையுமே கற்று கொடுத்துருப்பா நம்ம ஹீரோ அதே மாதிரி அந்த ஒரு புல்லட்டையுமே அந்த குட்டி பையன் வந்து கலட்டிடுறான் அதே நேரத்துல நம்ம ஹீரோவுமே அவனை அடிச்சு போட்டுடுறான் இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது அந்த நேரத்துல அந்த ஒரு குட்டி பையனுமே கண் எடுத்துட்டு இங்க பாரு நான் உனக்கு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த ஒரு குட்டி பையனுமே அந்த கார்டல அப்ப நம்ம ஹீரோவுமே சொல்றான் இங்க பாரு இந்த வயசுல நீ ஷூட் பண்ணக்கூடாது ஷூட் பண்ணாத அப்படி மாதிரி சொன்னதுமே அந்த கண்ணை நம்ம ஹீரோ கையிலயுமே கொடுத்துறான் இவன் கையில கொடுத்ததுமே நம்ம ஹீரோவுமே அந்த கார்டல

சிக்காகோல அவனோட பேமிலியோட அந்த குட்டி பையனையுமே சேத்துடுறான் இப்ப அந்த ஒரு குட்டி பையனுமே அவங்க வீட்டுக்குள்ள போனதுமே திரும்பி பாக்குறான் ஆனா திரும்பி பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல காணும் இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படி அங்க உள்ள பஸ்ல ஏறிட்டு அப்படியே போறான் என்னடா நம்ம ஹீரோ ரொம்பவுமே சோர்ந்து போயிருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட வயதில ஆல்ரெடி புல்லட் பட்டு இருக்குது இதை பார்த்தத அவனுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே தூங்குறான் அதே இடத்துல அவனுமே இறந்து போயிடுறான் இப்ப இதோட அந்த படத்தையுமே முடிச்சிடுறாங்க உங்களுக்கு ஒரு வேற லெவல் படம் தான் கொண்டு வந்துருக்கேன் நினைக்கிறேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த மாதிரி படம் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மட்டும் போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி உங்க மொபைலுக்கே நோட்டிபிகேஷன் வரும் ஜி எக்ஸ்பெக்டேஷன்